Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. Kartharude athi parishuddha naamathukku mahimai undavadaga, priyamanavargale, indru 2022 June maadham 20-aam thethi thingal kalamai adhigaalai ezhundhu kartharai aaradhikkavum thudikkavum sarvavalamulla devanaayikkira kartar namakku thandirukkira nalla bhaagyathukkaaga nandriyode kartharai naam thudippoma, ellavarum sernthu kartharai thudippoma, Sotiram, 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 Sotirappa, Sotirappa. நேற்று முழுவதாக நம்முடைய பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துவோமா. சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் நீங்களை எடுப்பதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய கிருபையால் எழும்படி கிருபை செய்தாரதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரப்பா, சோத்திர சோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்த போறோம். கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹாலேலூ. எங்களுக்கு சுற்றுமுற அக்கினி மதிலா இருந்து எங்களை பாதுகாக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தூதர்களால் எங்களை பாதுகாக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு ஞங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹாலேலூயா. உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுற உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே வரைத்து வைத்திருக்கும் உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே அப்பா, ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபை வெளிப்படுத்தும் ஆண்டவர் அப்பா, ஹாலேலூயா. உம்முடைய கர்த்தாவே ஃபேவருக்காக தேவுக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரப்பா. நன்றியோடு நீங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. 42 சங்கீதம் அதோட முதலாவது வசனம், மானானது நீர்த்தோடைகளே வாஞ்சித்து கதறுவது போலே, தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதோடைய 11 வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் ஆமன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். ஹாலேலூயா. பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து ரொம்ப மனக்கவலையோடுடைய இருக்கிறவராயிருந்தால், ஆமீன், கர்த்தருக்கு முன்பாக அந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். என் தேவனால் கூடாததாய் ஒன்றுமே இல்லை, எனக்காக அற்புதங்களை செய்கிற கர்த்தரனோடு கூட இருக்கிறார். ஆமீன். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். ஆமீன். ஹால், என் நம்பிக்கை கர்த்தர், என் நம்பிக்கை என் கர்த்தர். ஹால், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹாலேலூயா. நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போமா. கர்த்தருக்கு அந்த காரியத்தை நாம் ஒப்பு கொண்டு போமா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுவதாக எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய சட்டின் நிலையில் எங்களை மறைத்துக் கொள்கிற உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரேப்பா. நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு ஞங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஞங்களுமே துதிக்கிறப்பா. இன்று காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. நம்பிக்கையை சோர்ந்து போய் அப்பா ரொம்ப கலக்கத்தில் பாரத்திலோக்கி ஆயிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அவருடைய சோவுகள் நீங்கி போகட்டும், மனக்கவலைகள் நீங்கி போகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய பாரங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உடையவராயிருக்கிற கர்த்தருடைய ஆமென் ஹாலேலூயா ஆசீர்வாதம் மக்கள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ரோகிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல ரோகத்தில் இருந்து விடுதலையாக்கும் அப்பா. அற்புத வல்லமை இறங்கட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரோகிகள் இப்போதே குணமாகட்டும். கர்த்தருடைய ஆரோக்கியம் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் வெளிப்படட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வேலையில்லாத பாரப்படுகிற மக்கள் கர்த்தாவே, ரொம்ப ஆமென் பண பிரச்சனை நோக்கி ஆயிருக்கிற மக்கள் எல்லாவரையும் கரத்தினங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
இப்போதை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அற்புத வழிகளை திறந்து கொடுத்தாட்டாப்பா, அற்புத வாசல்களை திறந்து கொடுத்தாட்டே அப்பா. இந்த ராத்திரியில் நடக்கிற மீட்டிங் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்கள் மேல் ஆமீன் ஓவர் ஃப்ளோ செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக உங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். ஆமீன். உங்களை ஆசீர்வதிப்பார் மறந்துடாமல். இன்று ராத்திரியில் நமக்கு மீட்டிங் இருக்கிற அந்த மீட்டிங்காக நீங்கள் இப்போதே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். தொடர்ந்து இருக்கிற ஆமீன் ஸ்தோத்திரம் சமயங்கள் எல்லாம் ஆமீன் ராத்திரியில் அந்த மீட்டிங்கில் பங்கு கொள்ளும்படி நீங்கள் காரியங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லிங்க் கிடைக்கலன்னா ஆமீன் ஸ்தோத்திரம் ஹால இந்த மெசேஜ் ஆமீன் உங்களுக்கு அனுப்புறவங்கள்கிட்ட நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலியர் ரொம்ப ஆமீன் ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட இன்று ராத்திரியில் நம்ம அந்த மீட்டிங்கில் சந்திப்போம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஹாலலூயா. இன்று காலை வேளையில் தேவ வசனத்துக்கு முன்பாக நம்ம கடந்து போகலாமா? ஆமீன். ரோமர் கெழுத ரோமர் ஆமீன் 13 அதோடைய 14 வசனம். ரோமர் 13:14 வசனம். ஸ்தோத்திரம். ஹாலலூயா. அவன் தூர் இச்சைகளுக்கு இடமாக உடலையே பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தரித்து கொள்ளுங்கள். இதுல ரெண்டு காரியங்கள் அவன் சொல்லி இருக்கிறார். ஒன்று அவன் கலாத்தியர் 3:27 வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவே தரித்து கொண்டீர்களே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவே தரித்து கொண்டீர்களே. எத்தனை பேர் ஹால கரங்களை தூக்கி ஆண்டவர்த்து சொல்லுவார், நான் கிறிஸ்துவே தரித்து கொண்டிருக்கிறார். ஹாலல்லூயா. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்ம சரீரத்தில் டிரெஸ் போடுகிறவர்கள். ஆமீன். நம்முடைய சரீரத்தை காணாமல் நம் டிரெஸ் போட்டால் நம்ம எல்லாரும் பார்க்குவார். அப்படியே கிறிஸ்துவே தரித்திருக்கிற நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஹல்லேலூயா. நம்ம மேல் கிறிஸ்து மட்டும்தான் வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்ம அவன் கிறிஸ்துவே பார்க்க வேணும். நம்முடைய உலகத்துக்குரிய சிந்தனைகளோ நம் உலகத்துக்குரிய இச்சைகளையோ காணாமல் நாம் கிறிஸ்துவே தரித்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவன் கிறிஸ்துவே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மோடு பேசும்போது நம்மோடு பழகிறவர்கள் கிறிஸ்துவே அனுபவிக்கும்படி கிறிஸ்துவோடு பழகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணும்படி அப்படியே நமக்குள்ள முழுவதாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கெல்லாம் போனாலும் அந்த இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். அப்படி ஒரு அனுபவத்திலே நம்ம வாடுகிறவராக இருக்க வேண்டும். ஒன்றாவது நாம் வாசித்த போலே அவன் தூர் இச்சைகளுக்கு இடமாக உடலே பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப முதல் நாம் இயேசு கிறிஸ்துவை தரிக்கணும். இரண்டாவது ஆமென் ஹல்லேலூயா, தூர் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, நம்ம சரீரத்துக்குள்ளே ஆமீன் நம்ம மாம்சத்துக்குரியதாயிருக்கிற இச்சைகள் நமக்குள்ளே வெளிப்படாமல் ஹல்லேலூயா, அதுக்கு நாம் இடம் கொடாமல் ஹல்லேலூயா, எப்போது நமக்குள்ளே கிறிஸ்துவை குறித்துள்ளதாயிருக்கிற சிந்தனைகள் நமக்குள்ளே உண்டாகட்டும். நமக்கு தெரியும், இப்போ யாராவது ஒருவர்கிட்ட ஏதாவது ஒரு விரோதம் இருந்துச்சுன்னு, எப்படியாவது அந்த வியக்திக்கு எதிர அந்த மனிதனுக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போது யோசித்துட்டு பிளான் போட்டுட்டு இருப்பா. ஆனா கர்த்தரோட வசனத்தை நான் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஆமீன் தவறான ஆமீன் சிந்தனைகளுக்கு இச்சைகளுக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆமீன் ஹல்லேலூயா. ஆமீன். பகையின் இச்சைகள் ஆமீன் விபிச்சாரத்தின் இச்சைகள் ஆமீன் நம்ம சரீரத்துக்குள்ளே இடம் கொடாமல் நாம் அதை விட்டு விலகிறவர்களாக மாற வேண்டும். நம்ம மாம்சத்துக்குரிய எல்லா இச்சைகளையும் விட்டு ஆமீன் நம்ம சரீரத்தில் உள்ளதாக இருக்கிற ஆமீன் ஆமீன் நம்ம மாம்சத்துக்குரிய எல்லா இச்சைகளையும் நாம் சிலுவையில் போட்டு ஆமீன் நம் கிறிஸ்துக்குள் ஆமீன் சுத்தமான ஒரு மனசாட்சியை வச்சு ஆமீன் எப்போதும் ஹல்லேலூயா இயேசுவை குறித்து நாம் ஆமீன் ஹல்லேலூயா சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, பாவத்துக்குரியதான மாம்சத்துக்குரியதான இச்சைகள் அதே நம்ம மனசில் இட்டு ஆமீன் அதே ஆமீன் மறுபடியும் அதை யோசிக்காமல் அதை விட்டு விலகி ஆமீன் நல் சிந்தனைகளோடு நம்மாயிருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். நமக்கு ஏதாவது நமக்குள்ளே ஒரு துர்ச்சிந்தை வரும்போது, துர் இச்சைகள் வரும்போது, ஒரு விபிச்சார ஆமீன் ஹால சிந்தைகள் நமக்குள்ளே வரும்போது, இச்சைகள் வரும்போது ஆமீன் இது எனக்கு எனக்கு ஆமீன் ஹால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் யோசிக்க வேண்ட காரியமல்லே என்று நாம் அறிந்து அந்த இச்சைகளை நாம் விட்டு விலக வேண்டும்.
அப்படி நாம் அன்னதினவும் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் ஹல்லேலூயா நம்மை அவன் விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கொலோசியர் 3:3 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்து கொண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளே தேடுங்கள். பிரியமானவர்களே, சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு மனுஷியன், இந்த உலகத்துக்குரியதும் மாம்சத்துக்குரியதுமாக இருக்கிற காரியங்களே யோசித்து அவர் முன்னோட்டு போகும்போது, நானும் நீங்களும் ஆமேன் ஹல்லேலூயா, கிறிஸ்துவுடன் எழுந்து கொண்டவராகையால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளே நீங்கள் தேடுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறது இந்த உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக, இந்த உலகத்துக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருப்பதற்காக. ஆமீன் பிரியமானவர்களே, அப்படி கர்த்தருடைய அழைப்பு நம்ம மேல் இருக்கும் போது நம்முடைய லோகத்திற்குரியதாக இருக்கிற மாம்சத்திற்குரியதாக இருக்கிற இச்சைகள் நம்ம சரீரத்துக்கு இடம் கூடாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டது ரொம்ப அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, ஆமீன், வழியே போகிற ஒரு நாய் நம்ம வீட்டில் நம்ம ஒருபோதும் ஆமீன் அல் உள்ளே வைக்க மாட்டோம். ஆமீன், அது நம்ம உள்ளே வைக்க ஆமீன் உள்ளே விடுறதுக்கு எந்த அவசியமுமே இல்லை. ஆமீன், அது நம் தெரித்து விடுவார். அப்படியே ஹல்லேலூயா, நமக்குள்ளே வருகிற தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத இச்சைகள், ஆமீன், மாம்சத்துக்குரியதாக இருக்கிற இச்சைகள், சாத்தானுடைய சிந்தனைகள் ஆமீன் நம்ம சரீரத்துக்குள்ளே வராதபடி அதை எப்போது நாம் தெரித்து விட வேண்டும். ஹல்லேலூயா பிரியமானவர்களே, தவறான ஆமீன் ஹல்லேலூயா பழக்கங்கள், தவறான ஆமீன் கூட்டுக்கட்டுகள், நண்பர்கள், இதெல்லாம் நமக்கு தவறான ஆமீன் சிந்தனைகளும் இச்சைகளும் ஓகே நம்ம ஆமீன் சரீரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணமாக தீரும். அதனாலே அதை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விலங்குங்கள். ஆமீன், தவறான ஆமீன் காரியங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் எப்போதும் ஹல்லேலூயா ஆண்டவரே குறித்து நீங்கள் சிந்தித்து ஹல்லேலூயா கர்த்தரே குறித்துள்ளதான இச்சைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ளே அற்புத வல்லமைகள் வெளிப்படும். ஆமீன், நீங்கள் கரம் வைக்கும்போது விடுதலைகள் வெளிப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை நடப்பார், ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். அப்படி ஆமீன் இந்த வருகிற நாளுகளில் நாம் கர்த்தருடைய ஆமீன் ஹல்லேலூயா கூட வாழ்ந்த இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஆமீன் சித்தமான காரியங்களை செய்த பெரிய காரியங்களை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, நீங்கள் ஆமீன் கிறிஸ்துவுடன் கூட எழுந்து கொண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளே நீங்கள் தேடுங்கள். ஹல்லேலூயா ஆமீன், பூமியில் உள்ள காரியங்களை அல்ல ஆமீன் உயரத்துள்ளவைகளே நீங்கள் தேடுங்கள். ஹல்லேலூயா, உயரத்தில் உள்ளதான கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதா இருக்கிற காரியங்களே நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, நீங்கள் ஆமீன் பழைய மனிதனே ஆமீன் விட்டு விலகி ஹல்லேலூயா ஆமீன் நீங்கள் ஒரு புதிய மனிதனே நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, உங்களுடைய பழையதாக இருக்கிற சிந்தனைகள், பழையதாக இருக்கிற இச்சைகளை எல்லாத்தையும் விட்டு விலகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஆமீன், ஹல்லேலூயா, ஜடத்துக்கு மாம்சத்துக்குரியதாக இருக்கிற காரியங்களை நீங்கள் யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா, நாம் இந்த சரீரத்தில் ஹல்லேலூயா வாழும் போது ஆமீன் தவறான சிந்தனைகளுக்கு நாம் இடங்கூடாமல் ஹல்லேலூயா நாம் நம்மே தன்னை பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா பிரியமானவரை, எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ ஆமீன் அங்கே இருக்கிற காரியங்களே மட்டும் யோசிங்கள். ஆமீன், நமக்குள் நம்ம மூலமா ஆமீன் கிறிஸ்து ஆமீன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படட்டும், அநேகர் கிறிஸ்துவை பார்த்துக் கொள்ளட்டும். பிரியமானவர்களை, இந்த காலங்களில் ஆமீன் ஹல் மகத்துவத்துக்குள் ஆமீன் வாழ்வதற்காக ஆமீன் உயரத்தில் உள்ளதே மற்றும் ஹல்லேலூயா நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் பெருகுவோம், நாங்கள் அதிகரிப்போம். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. This is the month of unexpected favor of God. God bless you. God bless you. Amen.